வணக்கம் மதுரை மச்சி நண்பர்களே. கடந்த 40 ஆண்டு காலத்திற்கு பிறகு நம்ம மதுரை மாரியம்மன் தெப்பகுளத்திற்கு மதுரை வைகை நதியிலிருந்து தண்ணீர் வந்து திறந்து விட்டுருக்காங்க. பொதுவாக மன்னர் திருமலை நாயக்கர் காலத்தில் மதுரை வைகை நதியிலிருந்து பனையூர் கால்வாய் வழியாக மாரியம்மன் தெப்பகுளத்திற்கு தண்ணி வந்துக்கிட்டே இருந்திருக்கு, அது அந்த காலத்தில். இப்போ சமீப காலமாக வந்து மழையே இல்லை, வைகையே வறண்டு கிடக்கு. அதனால் வந்து மதுரை மாரியம்மன் தெப்பகுளமும் வந்து கிரிக்கெட் பிளே கிரவுண்டாக தான் ரொம்ப வருஷ காலமாக இருந்திருக்கு. மதுரை தெப்ப திருவிழாவின் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குருவிக்காரன் சாலை பாலத்திலிருந்து அங்கே இருக்கிற அந்த வைகை நதியிலிருந்து தண்ணி ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த தெப்பகுளத்தை நிரப்பிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வச்சு தான் வந்து கடந்த 2 வார காலமாக தெப்ப திருவிழா நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த வருடம் வந்து பருவமழை ரொம்ப நல்லா பெய்யறதுனால மதுரை வைகையில் வந்து ரொம்ப நல்லா தண்ணி ஓடிட்டுருக்கு, அது ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் போட்டோம். அதே சமயத்தில் மதுரை வைகை நதியில் தடுப்பணையும் வந்து கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அந்த தடுப்பணை மூலமாக பனையூர் கால்வாயை மறுபடியும் வந்து சேர்த்து அந்த வழியாக இப்போ மதுரை மாரியம்மன் தெப்பகுளத்துக்கு தண்ணீர் வரத்து வர்ற மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த தண்ணி வந்து வந்துக்கிட்டே இருக்குது. மதுரை வண்டியூர் மாரியம்மன் தெப்பகுளம் அதனுடைய சைஸ் வந்து பார்த்தோம்னா எப்படி இருக்கும்னா, 1000 அடி அகலம், 1000 அடி நீளம் கொண்ட சதுர அமைப்பை கொண்டது தான் நம்ம வண்டியூர் மாரியம்மன் தெப்பகுளம். ஸோ இங்கேருந்து மண் எடுத்து தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கட்டினாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தெப்பகுளம் வந்து கிட்டத்தட்ட 20 நாட்கள் வந்து தண்ணி திறந்து விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னொரு செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புதன்கிழமை வரை, அதாவது 18ஆம் தேதி புதன்கிழமை வரை இங்கே தண்ணி திறந்து விடப்படும்னு சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் உயரும். மதுரை மக்கள் வந்து மதுரை தெப்பகுளத்தில் தண்ணி இருக்கிறத பார்த்து ரொம்ப வந்து சந்தோஷப்படுறாங்க. ஸோ இதே போல் வந்து பருவமழை நன்றாக பெய்து வைகையில் எப்போவுமே தண்ணீர் ஓடி தென் தமிழகம் முழுவதும், மதுரை மட்டுமல்ல ராமநாதபுரம், பரமக்குடி, ராமேஸ்வரம் வரைக்கும் எல்லா ஊர்களிலுமே வந்து நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என்ற அந்த ஒரு நல்லெண்ணத்துடன் மதுரை மக்கள் வந்து சந்தோஷமாக இருக்காங்க.